வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ஆபத்து என்பது எந்த ரூபத்தில் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நாம் அதையே நினைத்து நாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி மன பயம் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லீர்களானால் உங்கள் மனதில் புது தைரியம் பிறக்கும். அந்த ஆபத்தினை நாம் எதிர்கொள்ளும் சக்தியும் நமக்கு கிடைக்கும். நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம்தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனதில் தேவையற்ற பயங்கள் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை அல்லது 11 முறை உச்சரிக்கலாம். இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், இந்த மந்திரம் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பான வட்டம் அமைத்துவிடும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது, நீண்ட தூரம் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது அல்லது தனியாக இருக்கும் பொழுது இந்த மந்திரம் உங்களை பாதுகாக்கும். மந்திரம் என்னவென்றால், ஓம் ஜூம் சஹ சஹ ஜூம் ஓம், ஓம் ஜூம் சஹ சஹ ஜூம் ஓம். இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். எந்த நேரத்திலும் எந்த கிழமையிலானாலும் சரி நீங்கள் உச்சரிக்கலாம். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு விரிப்பை விரித்து கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து நீங்கள் சித்தி செய்து விடுங்கள். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் உங்களுக்கு முன்பே தெரிய ஆரம்பித்துவிடும். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போதே உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். எந்த இடத்தில் உங்களுக்கு மன பயம் அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். உங்கள் மனதில் புது நம்பிக்கையும் தைரியமும் பிறப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.